இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ். வானிலை தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் தனியார் வானிலை ஆய்வாளர் பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது பெங்கல் புயல் உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த புயலின் தாக்கம் எப்படி இருக்கக்கூடும், எந்தெந்த பகுதிகளில் இந்த புயலானது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும், உங்களது தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பெங்கல் புயல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. இது சென்னை புதுச்சேரி இடையே, குறிப்பாக காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்று அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். முன்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போது புயலாகவே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால் வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. காற்றின் வேகமும் இந்த கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்கள் இந்த புயலால் பாதிப்பு அடையக்கூடும். இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ்.